ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்தபடி உன் விருப்பத்தை அப்பா நிறைவேற்றணும்னா உடனே இதை செய். நான் எதிர்பார்த்தது எப்போ நடக்குன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு குழந்தைக்கும், நான் கேட்டதை நீங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லையேன்னு வருத்தப்படுற இன்னொரு குழந்தைக்கும் சேர்த்து தான் அப்பா சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்களோட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறதுக்கான சரியான வழி. நம்பிக்கை, சந்தேகம், தான தர்மம், இது மூணையும் நீங்கள் எப்பப்போ எப்படி செய்யணுன்றத நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நடக்கிறது ஆசைப்படுறத ஒரு விஷயத்தை என்கிட்ட பிரார்த்தனையாக வச்சுட்டு அப்பா அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு முழுசாக நம்புங்க. அதை விட முக்கியம், நீங்கள் வேண்டுனது உங்களுக்கு நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுன்னு 100% முழுமையாக நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நீங்கள் சுவாசிக்கிற காத்தோடு கலந்து இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கிறதுக்கான சக்தியை அதிகரித்து கொடுக்குது. ரெண்டாவது, நீங்கள் முழுசாக நம்பிக்கை வச்சதுக்கு பிறகும் இது நடக்கலைன்னா என்ன செய்கிறது? அப்படி இல்லைனா இத்தனை நாள் நமக்கு வேண்டுனதும் நடக்கலை, இப்போ மட்டும் எங்கே நடக்கவா போகுது, நமக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லையோன்னு நினச்சி நீங்களே உங்களை தாழ்வாக நினைக்கக்கூடாது. நீங்கள் நடக்குமா கிடைக்குமான்ற சந்தேகத்துக்கு ஒருபோதும் இடமளிக்காதீங்க. நீ என்னதான் முழு நம்பிக்கை வச்சாலும் மனசில் சிறு ஓரத்தில் உங்களுக்கு எழுகிற சந்தேகங்கிறது மிக பெரிய தடைக்கல்லாக மாறி நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்துறதுக்கு தடங்களை ஏற்படுத்திடும். சந்தேகம் மனசில் எழ ஆரம்பிக்கும் போதே அதை அடக்கிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லணும், எனக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். மூணாவது, தான தர்மம். உலகத்திலே சிறந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் ஒன்று தானமும் தர்மமும் தான். உன்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று, அதை சாயப்பா எனக்கு இதை நடத்தி கொடுத்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்குறேன்னு கேளு. அப்படி இல்லாட்டி ஒரு முதியவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லு. ஒரு சிறு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னு கூட நீ வேண்டிக்கலாம். உன்னுடைய ஒருத்தனோட தேவையை நிறைவேற்றும் போது அது இரண்டு பேருக்கு நன்மையாக முடியும்னா முதல்ல உனக்கான வேண்டுதலை அப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். துணையோடையும் உறவுகளோடையும் இருக்கிற பிள்ளைகளை விட தனியாக பரிதவிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு தான், நிராதரவாக நிற்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு தான், தன்னந்தனியாக போராடுற என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் நான் முதல்ல ஓடி வருவேன். சந்தேகப்படாத நம்பிக்கையோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீ நினச்சினா நிச்சயமாக நீ விரும்பின விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் இனிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன்.